தொழுகை என்ன சார் எங்களுக்கு வணக்கம். பொதுவா வந்து நம்ம களத்துல மரணம் அடைஞ்ச தொழுகை தான் தியாகின்னு சொல்றோம். ஆனா தொழுகை என்ன போன்று பட்டாளிகளுக்கு புரட்சியிலே இணைத்து கொண்ட நாள் முதல் இறுதி வரை சிந்தனையிலும் செயலாலும் மக்களுக்காக நின்றவர்களும் தியாகிகள் தான். காலம் அவர்களை நம்மிடமிருந்து பறித்தாலும் அவர் தியாகி தொழுகை என்ன தான். நான் முதல்ல தொடர் நினைவேந்தல வந்து ரொம்ப பாராட்டும் நினைக்கிறது ஒசூர் தொடர்களையும், மிக குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தொடர் சதீஷ், அப்புறம் இறுதி காலகட்டத்தில் தொடரை பராமரித்த பல்வேறு தொடர்கள். ஏன் அந்த சதீஷை நான் ரொம்ப மிக குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சதீஷோட சதீஷுக்கும் தொடர் இன்னசுக்கும் இருக்கின்ற அந்த தலைமுறை இடைவெளி, ரெண்டு பேருக்கும் ரத்த உறவு எதுவும் கிடையாது. நானும் மக்கள் பணிக்காக நிற்கிறேன்னு சொன்ன சதீஷ் மக்கள் பணிக்காக இருந்த தோழரை ஒரு முதுமையான காலகட்டத்தில் அதனுடைய உள்ளப்புறமாக இருந்து பராமரிச்சுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா தோழர் சதீஷோட இடம் வேலை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் தாண்டின ஒரு இடம். தோழருக்காக இவர் அம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு வருவார். பொருளாதாரம் நம்ம எவ்வளோ வேணா கொடுக்கலாம், ஆனால் தன்னுடைய நேரமும் காலத்தையும் முதுமையான ஒரு தளர்ந்த நிலையில ஒரு தொடரை பராமரிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால நம்ம நல்ல சிவம் தொடரை நினைவு கொண்ட அதே நேரத்தில் ஒசூர் இளம் தொடர்களையும் தொடர் சதீசையும் நான் வந்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். தொடரோடனா ஒரு இரண்டு நினைவுகளை நான் பகிர்ந்துக்கிறேன் நிறைய பேர் பேசப்பட்டிருக்கிறதுனால. துரை தோழசபை துரைசிங்கில் அவர்களுடைய கட்சியில இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது கட்சி மாநாட்டுக்கு வந்து தோழர் நல்லசிவம் அவர்களை வந்து கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லி தோழர் முன் வச்சாங்க. அப்பதான் யாரு நல்லசிவம் தோழர் அப்படின்னு கேட்கும்போது தோழர் பாஸ்கர் அறிவாத தோழர் அவர்கள் முன்வைத்ததோட இன்னும் கொஞ்சம் விரிவாக நேர்வதனால விரிவாக தோழருடைய பணிகள் பற்றி குறிப்பிட்டாங்க. இப்போ எனக்கு அவரை பார்க்கணுன்ற ஒரு பெரு விருப்பம் எழுந்தது. சரி, நம்ம மாநாட்டுக்கு வருவார்கள் எதிர்பார்த்துருந்தோம், உடல்நிலை சரியில்லாதான் அவர் மாநாட்டுக்கு வர முடியல. அதற்கு பின் தொடர் வானிலையை வந்து மதுரையில கொஞ்சம் கண் அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்கும் போது மதுரையில் இருக்க தொடர்களை யாரோ அவரை பார்த்துக்க முடியுமான்னு கேட்டப்போ மதுரையில் இருக்க நம்ம இளம் தொடர்கள் நிறைய பேர் மூணு பேர் அவரை போய் பார்க்கறதுக்காக மருத்துவமனையில் அவரோட இருந்தாங்க. இங்க வரவேற்பறையாற்றிய தோழர் சந்திரசேகர் உட்பட நிறைய தொடர்கள் குறிப்பிட்ட அந்த நல்லசிவம் தோழர்கிட்ட இருக்கிற அருமையான நம்ம எல்லோரும் கை கொள்ள வேண்டிய அந்த பண்பு போய் பார்த்துருக்க தொடர்கள் எல்லாமே வந்து ஒரு மூத்த தொடர் அவரை பார்க்க போறோம் அப்படின்னு தான் போனாங்க. ஆனா போயிட்டு வந்து திரும்பி ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும்பொழுது அவரோட அவர்களுக்கு இருந்த அந்த இணைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தலைமுறை இணைவழிய கடந்து அது ரொம்ப சிரமம். திரும்பி என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, எப்பெல்லாம் தோழர் மதுரை வருவாங்களோ அப்பதான் சொல்லுங்க, எப்பெல்லாம் தோழர் எங்களுக்கு கூப்பிடுங்க, அவ்வளோ விஷயங்கள் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அவ்வளவு எங்களுக்கு அந்த மூணு நாளும் வந்து ஒரு அரசியல் வகுப்பமா இருந்தது. நாங்க அவரை பார்த்துக்கிட்டு போற மாதிரியே எங்களுக்கு தெரியல அப்படின்னு குறிப்பிட்டப்போ எனக்கு அந்த பெரு அந்த விருப்பம் அதிகமாச்சு. நம்ம என்ன அவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன என்னத்தோட செய்யறோம் அப்படின்ற மாதிரி எப்பொழுது வந்து நாங்க வந்துட்டு இங்க ஒரு சோசியலிச புரட்சிக்கான காலகட்டம் இங்க ஒரு முதலாளித்துவ அரசு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு முடிவு வந்தப்போ அப்பதான் விரைவா தொடர சந்திக்க முடிஞ்சது. அத்தகைய வாய்ப்பை வந்து தோழர் வசந்தகுமார் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தோழரை சந்திச்சோம், நிறைய பேசினோம். சில காலங்களுக்குள்ளேயே வந்து எங்களுக்குள்ள சில மாறுபட்ட தேசிய சிக்கல் கொடுத்து மாறுபட்டதுனால அந்த தொடர் முடியாம போயிடுச்சு. வழக்கம் போல நம்மளுடைய அன்றாட பணிகள்ல ஓடிட்டு இருக்க காலகட்டத்தினால நிறைய தோழரை வந்து பார்க்கணும், இந்த விஷயமா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போதுலாம் தொலைபேசி மணியா மட்டுமே பேச முடிஞ்சது. திருச்சியில் அவர் இருந்த காலகட்டத்தில் போய் சந்திக்கணும்னு நினைச்சு ஒரு நாளும் அது முடிஞ்சு போச்சு. அந்த ரொம்ப தவற விட்டதா நான் வந்து இப்போ வந்து பகிர்ந்துடுறேன். தொடர்பவர்களுக்கு வந்து மீண்டும் எனக்கு வீர வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஒரே ஒரு செய்தியோட ரெண்டு செய்தியோட நான் வந்து முடிச்சுட்டேன். ஒன்று என்னன்னா, தோழர் வந்து கண்டடைந்த அந்த முடிவு இங்க நம்ம நடத்த வேண்டிய ஒரு சோசியலிச புரட்சி அப்படின்ற விஷயத்த அவரோட பார்வையில் நம்ம சொல்லணும்னா, இங்கு 1947 நடந்து முடிந்த இங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பட்டாளிகள தலைமையில அது நடக்காதனாலேயே இன்னை வரைக்கும் வந்து அது ஒரு ஜனநாயக புரட்சின்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஏத்துக்கிறதே இல்லை. நான் நடத்தி முடிக்கிறதுனாலே அது நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நடந்து முடிந்த அந்த ஜனநாயக புரட்சி
புரட்சி ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, வெள்ளக்கார முதலாளி படத்துக்கிற முதலாளி போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு, ரொம்ப கடையில போய் முட்டாய் நடந்ததான் அப்படிலாம் இல்ல. அது மிகப்பெரிய வீரம் செறிந்த இந்த இந்திய ஒன்றியத்துக்கு கூட பல்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தத்தாலைய தியாகத்தாலையும் கிடைச்சவங்க. அதை நம்ம வந்து அந்த வெற்றியை ஓன் பண்ணிக்கவே நம்ம வந்து தயாராக இல்லை. ஒரு ஒரு ரத்த வார்த்தையில வந்து முடிச்சுட்டு போயிடும். காதலி நாணயத்துல இருந்து விடுபட்டு இந்திய முதலாளிகள் கையில ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குன்னா அது ஒரு புரட்சி. அது புரட்சியாகவே நம்ம ஏற்றுக்காத அந்த சூழலை தான் அன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரலாறு தந்த வாய்ப்பை கம்யூனிஸ்ட் கட்சி தவறி குறிப்பாக